அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் பார்க்கணும். இன்னைக்கு என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூஸ் அப்பாயிண்டட் அஸ் த சேர்பர்சன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி ரேகா சர்மா இருந்தாங்க, இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னா விஜயா கிஷோர் ரஹ்தார் அப்படின்றவங்க வந்திருக்காங்க. சரியா? ஸோ இவங்களுடைய பதவி காலம் வந்து பார்த்தோம்னா 3 இயர்ஸ் ஆர் 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் இருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது, த நேவிஸ் ஆஃப் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் வில் பார்ட்டிசிபேட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸசைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகளின் கடற்படைகள் பின்வரும் எந்த பயிற்சியில் பங்கேற்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸசைஸ் மலபார் விசாகப்பட்டினத்தில் நடக்க போகுது. சரிங்களா? அடுத்தது, ஹூ இஸ் த இந்தியன் விமன் இன் த லிஸ்ட் ஆஃப் ஏசியாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் விமன், ஃபார்ச்சூன் மேகசின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆசியாவின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸை சேர்ந்த பிரீதா ரெட்டி அப்படிங்கிற இவங்க தான். சரிங்களா? அடுத்தது, த ஒன்லி கண்ட்ரி இன் த வேர்ல்டு டு ஹவ் எலிமினேட்டட் கலா அசார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகிலேயே கலா அசாரை ஒழித்த ஒரே நாடு பங்களாதேஷ். ஓகே. ஸோ இந்த கலா அசார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஃபீமேல் சாண்ட்ஃப்ளை அப்படிங்கிற இந்த விஷயந்தான் நமக்கு டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபீமேல் சாண்ட்ஃப்ளை. கலாசாரே பார்த்தோம்னா நமக்கு ஒரு புரோட்டோசோவன் டிசீஸ். ஓகேவா? புரோட்டோசோவன் டிசீஸ் இது. ஸோ இந்தியா கலாசாரை எலிமினேட் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேஷனை டபிள்யூஹெச்ஓ கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் இதை பார்க்குறோம். சரிங்களா? லாஸ்ட்டாக, வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக புள்ளியியல் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அக்டோபர் 20ஆம் தேதி. ஓகேவா? ஸோ இன்னைக்கு பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபைவ் க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.